வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் பேச போகிற விஷயம் வந்துட்டு மதன் கௌரி அவரை பற்றி இல்லை, அவருடைய ஃபேன்ஸ்க்கு தான். இதை வந்துட்டு நீங்கள் ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு ரீப்ளேயாக எடுத்துக்கலாம், கிரிட்டிசைஸாக எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எத்தனை பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்கன்னு தெரில. அப்படி யாராச்சும் மதன் கௌரி ஃபேன்ஸ் பார்த்துட்டு திட்டணும்னு நினச்சிங்கனாக்கா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு திட்டுங்க, ஓகேவா? ஏன்னா பாதிலேயே பார்த்துட்டு திட்டாதீங்க, ஃபுல்லாக படிச்சுட்டு என்ன திட்டணுமோ திட்டுங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, பிஎஸ்பிபி அப்படிங்கிற ஸ்கூல் இஷ்யூவை பற்றி பேசியிருந்தேன். அது ஒரு 14 நிமிஷம் வீடியோ, ஓகேவா? அந்த 14 நிமிஷத்து வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மதன் கௌரியை பற்றி சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மதன் கௌரி வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டில் இருக்க பெரிய யூடியூபர். அவர் அந்த மாதிரி சோசியல் இஷ்யூ பேசுகிறதுல பெரிய யூடியூபர் அவர். ஆனால் அவர் வந்துட்டு இந்த பிஎஸ்பிபி அப்படிங்கிற ஸ்கூலை பற்றி ஏன் இன்னும் பேசலை அப்படின்னு சொல்லி அவர் பேசுனா நல்லாயிருக்கும். அவர் எனக்கு நார்மலான பர்சன் எங்கிற மாதிரி சின்ன, ரொம்பவே அவரோட கம்பேர் பண்ணும்போது எங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லாம் வந்துட்டு ரொம்பவே கம்மி, 0.1% கூட இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும் போது நாங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறோன்னா அதை போய் ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். மதன் கௌரி பேசுனா, அவர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுனா ரொம்பவே நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே சீக்கிரமாக போய் ரீச் ஆகும், இன்னும் எவ்வளோ பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்தது நான் வந்துட்டு அந்த பிஎஸ்பிபி அப்படிங்கிற அந்த ஸ்கூலில் நடந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பேன் ஃபுல்லாகவே. அந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கரெக்டாக பேசுகிறீங்க ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீ எதுக்கு மதன் கௌரி இந்த இதில் இழுக்கிற அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அது பேரெலாம் சொல்ல விரும்பலை, அது எதுவும் காட்டலாம் விரும்பலை. அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் பெரிய பெரிய பரவாயில்ல. இன்னொன்று வந்துட்டு நான் வந்துட்டு மதன் கௌரியை டீஃபேம் பண்ணுறேன், மதன் கௌரி வளர்ச்சியை பார்த்து ஜீலியஸ் ஆகிறேன், அப்புறம் வந்துட்டு மதன் கௌரி அவரோட இஷ்டம், அவர் பேசுறது பேசாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கமெண்டு எனக்கு மட்டும் கிடையாது, இதே மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அப் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாதிரி சோசியல் இன்ஃபர்மேஷன் சோசியல் இஷ்யூ பேசினாங்கனாக்க என்கரேஜ் கமெண்ட் வருதோ இல்லையோ, இந்த மாதிரி டிஸ்கரேஜ் கமெண்ட் மோஸ்ட்லி மற்ற எந்த ஒரு யூடியூபர் ஃபேன்ஸ்டர்னும் வரதில்லை, எம்ஜி ஃபேன்ஸ்டர்ன்னு தான் நிறையா வருது. ஒரு சில எம்ஜி ஃபேன்ஸுமே இருக்காங்க. எனக்கு பர்சனலாக சொல்லணுனாக்க உண்மையாகவே நான்லாம் எம்ஜியை 2017லேருந்து இப்போ வரையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவருடைய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், என்ன வீடியோ போட்டாலும் பார்ப்பேன், லைக் பண்ணுவேன். எனக்குமே வந்துட்டு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன்னா மதன் கௌரி தான், ஓகேவா? அப்படி இருக்கும் போது நான் எப்போவுமே அவரை டிஃபைன் பண்ணணும், அவரை டிகிரேட் பண்ணணும், இல்லை அவரை பற்றி தப்பாக பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எப்போவுமே பேசினது கிடையாது. அந்த வீடியோலுமே வந்துட்டு ஒரு பெரிய யூடியூபரை, அவருக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது தமிழில், அவர் இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ விஷயம், சின்ன சின்ன விஷயம், ஃபன்னான விஷயம், தேவையில்லாத விஷயம்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயத்த 15 நிமிஷம் 16 நிமிஷத்துக்கு பேசுகிற அவர் இந்த விஷயத்த ஏன் பேசலேன்னு சொல்லி போட்டிருந்தேன். நேற்று வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு லைவ் வந்திருந்தார், ஓகேவா? திரும்ப திரும்ப வந்துட்டு மதன் கௌரி வந்துட்டு ஒரு மாதிரி மாறின மாதிரி இருக்குது லைட்டாக. என்னென்னா அந்த லைவில் வந்துட்டு சொல்லியிருந்தார், இந்த லக்ஷதீவை பற்றி எனக்கு என்ன போயிட்டுருக்குன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அது வந்துட்டு கேட்கும் போதே என்னடா அது இவ்வளோ ஆக்டிவாக இருக்கார், எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருக்கார், லக்ஷதீவுக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னே தெரியல அப்படின்றாருன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இன்னொன்று பிஎஸ்பிபி அப்படிங்கிற ஸ்கூலை பற்றி என்ன சொன்னார்னா, இப்போலாம் வந்துட்டு நான் நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பேசுகிறதுக்கு, நான் ட்விட்டரில் பேசுகிறேன், யூடியூப்பில் பேசலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் யூடியூப்பில் தான் நிறையா பேர் பேச சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. நீங்களே அதை நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறேன். இதையுமே நீங்கள், நான் ஜஸ்ட்டு நார்மலாக தான் சொல்கிறேன், நீங்கள் அதை நான் ஒரு டிகிரேட் பண்ணுறனோ டிஃபைன் பண்ணுறனோ நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் என்னடா அது எம்ஜிஆர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று அந்த லைவ் போடும் போது டைட்டில் என்ன வச்சுருந்தாருனாக்க, பிஎஸ்பிபி இஷ்யூ அண்ட் சேவ் லக்ஷதீப் இஷ்யூ க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் லைவ் அப்படின்னு வச்சுருந்தாரு. தமிழ்நெல்மே கூட வந்துட்டு அந்த ராட்சசன் டீச்சரோட ஃபோட்டோ போட்டு பிஎஸ்பிபி சேவ் லக்ஷதீப் இஷ்யூ அப்படின்னு தான் வச்சுருந்தாரு. இப்போ நீங்கள் அந்த லைவை போய் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு புரியும், அதாவது நேற்று போட்டிருந்த அந்த லைவ் டைட்டில போய் அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா புரியும், அந்த விஷயம் அதில் இல்லவே இல்லை. அதாவது 40 நிமிஷத்துக்கு நேற்று பேசியிருந்தார், அந்த 40 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் இந்த 2 இஷ்யூவை பற்றி சொல்லிவிட்டு பாக்கி 39 நிமிஷத்துக்கு அவர் அவருடைய பர்சனலாக லைவை பற்றி பேசியிருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த டைட்டிலு தம்ப்நெயிலெலாம் வச்ச அவர் இன்றைக்கி வந்துட்டு அதை மாற்றிட்டார். இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் லைவ்னு தான் இருக்கும். ஏன் அப்படி பண்ணார் அப்படிங்கிறது உனக்கு எனக்கு புரியல ஒன்றும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மதன் கௌரியும் ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறாரு நிறையா விஷயத்த. ஒருவேளை
பின்னாடி ஏதோ ப்ராப்ளமாக இருக்கலாமா, எப்படியாச்சும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கலாமா என்னங்கிறதுலாம் தெரியல. பட் ஆஸ் எ ஃபேனாக ஜஸ்ட் ஒரு யூடியூபராக ஒரு பப்ளிக்காக பார்க்கும் போது எல்லா இஷ்யூவும் பேசுகிற அவர் இதை பேசலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதில் இருந்துச்சு. அதனால் தெரிவிச்சிருந்தேன். அது மாதிரி இருக்கும் போது இப்போ வந்து இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூ வந்து இப்போ இருந்ததில்ல, ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில எம்ஜி ஃபேன்ஸ் வந்துட்டு எம்ஜி மட்டும்தான் யூடியூப்பில் இருக்கணும், எப்படி புரியுதா இல்லையா, எம்ஜி மட்டும்தான் வீடியோ பேசணும், மற்றவங்க யாராச்சும் பேசக்கூடாது, அப்படியே யாராச்சும் மெனக்கெட்டு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து மதன் கௌரியை தான் இன்ஸ்பிரேஷனாக அவங்களே வச்சுருப்பாங்க. இப்போ என்னோடய சேனல்லையே நான் மதன் கௌரியை நான் அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னவங்க எல்லாருமே என்னோடய மற்ற வீடியோலாம் பார்த்துட்டு வந்து சொல்லணும், எதுவுமே பார்க்கல. அதுவும் அந்த வீடியோவுமே 12 நிமிஷத்துக்கு உள்ள வீடியோவும் வெறும் 1 நிமிஷத்து மதன் கௌரியை பற்றி பேசினதை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணவங்க. நான் மதன் கௌரி பர்த்டே அன்னைக்கு, அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடி, அவருடைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு யூடியூப் சேனலை ஆரம்பித்து எவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்காங்கன்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரியே மாறி போட்டிருந்த ஒரு வீடியோ, அதை அவங்க பார்க்கல, அதெல்லாம் பார்க்காம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இதை இந்த விஷயத்துக்கு வரும், அதாவது மதன் கௌரி மட்டும்தான் வீடியோ போடணும், மதன் கௌரி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிற அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மதன் கௌரி மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி சோசியல் இஷ்யூ பேசுகிற, எனக்கு வந்து அந்த மாதிரி இதுவரையும் கமெண்ட் வந்தது இல்லை, ஆனால் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு என்னென்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, நிறையா ஒரு சில பேர் அந்த வீடியோ ரீச் ஆகிறதே ரொம்ப கஷ்டம், ஆனால் ஏதோ ஒரு சில பேர்த்துக்கு ரீச் ஆகிருக்கும், பேசியிருப்பாங்க. அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா, எம்ஜி ஃபேன்ஸ் ஒரு சில பேர் இனியனா அடுத்த மதன் கௌரி ஆக பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்தை வந்துட்டு எவ்வளவோ புதுசாக வர யூடியூபர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் என்னடா இது, நம்ம ஏதோ பேசுகிறோம், நமக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுது, நம்மளும் வந்து ஒரு நாள் யூடியூப்பில் பெரியால ஆயிடுவோம், மதன் கௌரி மாதிரி ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பேசும் போது அதுக்கு கீழே வந்துட்டு நீ என்ன அடுத்த மதன் கௌரி ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. நீ என்ன தான் பேசினாலும் மதன் கௌரி ஆக முடியாது அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன் ஆகக்கூடாதா, தெரியாமல் தான் கேட்குறேன், வேறு யாருமே மதன் கௌரி மாதிரி பெரிய ஆளாக ஆகக்கூடாதா, மதன் கௌரி மாதிரி மதன் கௌரிலாம் இருக்க ரீச்சுக்கு இப்போ ஏன்னாக்கா அவர் இருந்த ஸ்டேஜுக்கு இப்போ இருக்க அவர் ஸ்டேஜுக்கு, அதாவது இப்போ அவர் ஆல்மோஸ்ட் 5 மில்லியன் 50 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க அவருக்கு ஈக்குவலாக அந்த லெவலுக்கு யாருமே தமிழில் இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூ பேசுகிறவங்க சோலோ கிரியேட்டர் மதன் கௌரி அளவுக்கு ரீச்சுக்கு இப்போ யாரும் இல்லை. அதாவது அவர் பேசுகிற இந்த மாதிரி சோசியல் இஷ்யூஸ் ரிசிபீடியாக இருக்கார், ரிசிபீடியாக ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, அவங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி சோசியல் இஷ்யூ பேச மாட்டாங்க, அப்பப்போ ஃபன்னான ஒரு மாதிரியான கண்டென்ட்டை பேசிட்டு போவாங்க. ஆனால் மதன் கௌரி சோசியல் இஷ்யூ தான் மெயினாக பேசுவார், மற்றபடி அவருடைய பர்சனலான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அவர் அடைஞ்ச ரீச்செல்லாம் வந்துட்டு இந்த இப்போ ஆரம்பிக்கிற யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆக முடியாதுங்க. ரீச் ஆகாமல் அந்த அளவுக்கு ரீச் ஆக முடியலனாலும் ஏதோ ஓரளவுக்கு 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு ரீச் ஆகணும், எல்லாருக்கும் உள்ள ஆசை தாங்க அது. இப்போ எல்லாருமே இப்போ யூடியூப்பில் எதுக்கு வீடியோ வந்து போடுறாங்கன்னா, பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னாக்க, இப்போ நம்ம ஃபேஸையும் 4 பேர் பார்க்கணும், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும், நல்லா பேசுகிறீங்க ப்ரோ, தப்பாக பேசுகிறீங்க ப்ரோ, திருத்திக்கோங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம வீடியோவை, இப்போ நம்ம வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்கணும், பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணணும், நம்ம வீடியோவை நம்ம ஃபேஸை எல்லாரும் பார்க்கணும், நம்ம பேசுகிற விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நிறையா பேர் வந்து வீடியோ போடுறாங்க. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி வந்துட்டு போய் உடனே வீடியோ போட்டால் உடனே மதன் கௌரி மாதிரி ஆக போறியா அப்படிங்கிறது இப்போன்னு இல்லை, அது ரொம்ப வருஷமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அது வந்துட்டு எம்ஜியுமே வந்துட்டு ஃபேன்ஸ்கிட்ட இந்த மாதிரி சொல்லணும், அதுக்கு இதுக்கும் ஏதாச்சும் சொல்லிட போகிறாங்க, அதாவது வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வீடியோ போடுன்னு தான் சொல்லுங்க. ஃபேன்ஸ்கிட்ட இந்த மாதிரி வேற ஏதோ வீடியோ போடும்போது இடையில சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், இந்த மாதிரி போய் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஏன் அடுத்த மதன் கௌரி ஆகக்கூடிய ஆக போறியா அப்படின்லாம் போய் கேட்க சொல்லாதீங்க. அடுத்த மதன் கௌரி ஆனால் என்ன, இப்போ ஆயிட்டு போகிறாங்களே, எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாருமே ரீச் ஆனால் நல்ல விஷயம் தானே. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு இதை பற்றி தெரிய மாட்டுறாங்க, டிஃபேமு இந்த அவரை தப்பாக பேசுறது வேற, பேட் வேர்ட் யூஸ் பண்ணி பேசுறது வேற, அதே மாதிரி அவர் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்காரு, அவர் எவ்வளோ விஷயம் பண்ணுறவர் ஏன் இப்படி பண்ண மாட்டாரு அப்படின்னு கேட்கறது வேற. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மதன் கௌரி ஏன் அந்த பிஎஸ்பிபி இஷ்யூவை பற்றி பேசல அப்படிங்கிறது அவர் மேலே உள்ள ஒரு இது,
அவரை நமக்கு பிடிக்கும், அவரை டெய்லி ஃபாலோ பண்ணுறோம், டெய்லி வீடியோ போடுறாரு, அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான யூடியூபராக இருக்காரு, இந்த விஷயம் பற்றி இந்த இஷுவை பற்றி பேசலாமே, பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னோம். அது ஓகே, அதுக்கே வந்துட்டு என்ன மதன் கௌரி பேரை யூஸ் பண்ணி பெரிய ஆளாவை பார்க்குறியா இல்லை மதன் கௌரி ஆவ பார்க்குறியா இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போது மசுரு கௌரின்னு வீடியோ போட்டு ஃப்ளிப், இப்போ என்ன சொல்வீங்க, நம்ம சரு சாகாவும் குருபாயும் வந்து சேனல் ரன் பண்ணுறாங்க இல்லையா, ஃப்ளிப் ஃப்ளிப் அப்படிங்கிற சேனலு, அந்த சேனலு அந்த வீடியோவுக்கு முன்னாடி, அதாவது மதன் கௌரி வீடியோவுக்கு முன்னாடி வரையும் அந்த சேனலில் அவ்வளோ ரீச்சே கிடையாது. ஆனால் எப்போ அவர் மசுரு கௌரி அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டபுள் மீனிங் வேர்டு பேட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ வேறு லெவலில் ரீச் ஆகி அந்த வீடியோவில் அவ்வளோ பேர் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சேனல் இப்போ வேறு லெவலில் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள், அவங்கெல்லாம் வந்துட்டு அப்பா பேட் வேர்டு யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே, நல்ல விஷயத்தை இந்த மாதிரி விஷயத்தை நாலு பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாமே, ஏன் பேச மாட்டாங்கன்னு சொல்கிறது தப்புன்னு சொல்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி இதை பேசுகிறதெல்லாம் நிறுத்திக்கோங்க. எத்தனை பேர் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நமக்கு தெரியலை, யார் பார்த்தாலுமே ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்துட்டு இந்த வீடியோ பேசினதும் உடனே மதன் கௌரியை பற்றி பேசி ஃபேமஸ் ஆக பார்க்குறேன்லாம் பார்க்காதீங்க. அப்படி நினைக்கிறவங்க என்னோடய சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். நான் வந்துட்டு எல்லா இஷுவுமே டெய்லி நடக்கிற இஷுவை பற்றி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை எனக்கு நான் கலெக்ட் பண்ண விஷயத்தை வச்சு நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். டெய்லியுமே நான் வந்து மதன் கௌரி பேரை மட்டும் யூஸ் பண்ணிலாம் மேலே வரணும் அப்படின்லாம் நினைக்கல. அந்த மாதிரி நினச்சாலும் தப்பு கிடையாது. இப்போ மதன் கௌரி ஒரு பெரியாளாக இருக்கார், அவரை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு தப்பு கிடையாது. அவருக்கு மேலேயும் வரணும்னு சொல்கிறதும் ஒரு தப்பு கிடையாது. இப்போ மதன் கௌரி மாதிரி ஆகணும், மதன் கௌரிக்கு மேலே வரணும்னு எனக்கு ஆசை இருக்குங்க அப்படின்னு சொல்கிறதுமே தப்பு கிடையாது. எல்லாருக்கும் உள்ள ஆசை தான் அது, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதே மாதிரி இதை வேறு யாராச்சும் யூடியூபர்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோலாம் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு உடனே தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்க, நீ எதுவுமே பேசாமல் மதன் கௌரியை பற்றி ஃபேமஸ் ஆகலான்னு பார்க்குறேன்னு சொல்கிறவங்க மற்ற வீடியோஸை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.